அரசு நலத்திட்ட விவரங்களை ஆளுநருக்கு சமர்ப்பிக்க அரசு துறை செயலாளர்களுக்கு தலைமை செயலாளர் உத்தரவிட்டிருப்பது திமுக அரசுக்கு ஆளுநர் வைத்த செக் என அரசியல் விமர்சகர்கள் பேசுகின்றனர். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அனைத்து துறைகளையும் மதிப்பாய்வு செய்ய விரும்புவதாகவும் அதற்கேற்ப அரசின் அனைத்து துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அறிய விரும்புவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல் ஒன்று உலா வந்தது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து செயலாளர்களும் துறை வாரியாக அரசு நலத்திட்ட விவரங்களை தயார் செய்து வைக்குமாறு தலைமைச் செயலாளர் இறையன்பு தற்போது உத்தரவிட்டுள்ளார். முந்தைய அரசின் நலத்திட்டங்கள் முடக்கம், அரசின் பல்வேறு துறைகளில் மெத்தன போக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, உள்ளாட்சித் தேர்தல் முறைகேடு உள்ளிட்ட திமுக அரசின் அடுத்தடுத்த முறைகேடுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருந்தார். இந்த நிலையில் அரசு நலத்திட்ட விவரங்களை ஆளுநருக்கு சமர்ப்பிக்க அரசுத்துறை செயலாளர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருப்பது திமுக அரசுக்கு ஆளுநர் வைத்த செக்காக பார்க்கப்படுகிறது. அனைத்து துறைகளில் அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன, அதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அரசு திட்டங்களால் பயனடைந்த மக்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை ஆளுநர் கேட்டுள்ளதாக தெரிகிறது. அதிமுக ஆட்சியில் அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு நடத்திய போது மாநில சுயாட்சி பறிபோனதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக தற்போது ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா்.